You are watching Grace Television. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். போன எபிசோட்ல நாம் அப்படி நிறுத்தியிருக்கிறோம், அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்ற நிகழ்ச்சி 5 அதிகாரங்களை முடிச்சு 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். போன எபிசோட்ல முதலாவது முத்திரை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் அதிகமாயிட்டதுனால இந்த எபிசோடுக்கு அவைகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட கூட பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 2 வசனங்கள், முதல் 2 வசனங்கள் முதலாவது முத்திரை குடிக்கிறது. இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஏற்கனவே போன எபிசோட பார்த்தவங்களுக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா நீங்களும் உங்களுக்கு இதுக்கு முன்ன வர எபிசோட நீங்கள் பார்த்து அவைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த முறை ரெவரன் ஜான் பீட்டர் ஐயாவில் தான் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேச போகிறார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சரி, 7 முத்திரைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. சரி, ஆனால் அடுத்த 7வது முத்திரை வந்து வேற அதிகாரத்துக்கு போகிறது. சரி, இதில் இப்போ இந்த முத்திரைக்குட்பட்ட காரியத்தை யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறார். சரி, 2000 வருஷத்துக்கு முன்ன உள்ள நடந்த சம்பவம். அப்போ மற்றவர்கள் கருத்துக்கள் அவரவர்கள் விளக்கங்களை சொல்லலாம், ஆனா இது வந்து ஆண்டுடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், 1 நாள் 1000 வருஷம் போலவும் அப்படியெல்லாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அன்றைக்கே, அதன் பிறகு பவுலும் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணினார். அந்த நாட்கள்ல சொன்னாங்க, என்ன சொன்னாரு, இன்னும் வரல. பேதுரு எழுதுறாரு, வருவாருங்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் இங்கே அப்படின்னு. அப்ப அந்த இடத்துலதான் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அப்படின்னா யோவான் வந்து அந்த காலத்தில் தான் இந்த தரிசனங்களை கண்டார். உலகத்துலதான் இருந்தார் யோவான், ஆனால் அவர் அங்க பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆவியில இதை காண்பிப்பதற்காக காண்பிக்க சரீரம் வந்து அங்க போகல. ஏன்னா அவர் வந்து திரும்ப இதை எழுதுறாருல்ல, இதை வந்து இதை எழுதிதான் நமக்கு கொடுக்கப்படுது. சரீரத்தில் அங்க போக முடியாது, சரீரத்துல போகல, ஆவியில போயிருக்கிறார். அதற்கு எசேக்கியேல் புத்தகத்தில் ஆதாரங்கள் பார்க்கிறோம். சரி, நாம வந்து நிறைய வசனம் இருக்கு, அதை நான் இப்ப மேற்கோள் காட்டவில்லை. அவர் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், என்னை கொண்டு போனார் அப்படியெல்லாம் பார்த்துட்டு விளக்கங்களை சொல்லுகிறார். இப்ப இதுல அவர் சொல்றாரு, நான் போன அப்படின்னு சொல்றாரு. பவுல் கூட சொல்லும்போது பாருங்க, அவன் மாம்சத்தில் இருந்தானோ அவன் ஆவியில் இருந்தானோ அது எனக்கு தெரியாது, ஆனா ஒரு மனுஷனை எனக்கு தெரியும். அவன் வந்து 14 வருஷத்துக்கு முன்ன அந்த நிருபங்களை எழுதும் போது அவன் பரலோகத்துக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு விளக்கத்தை சொல்லி திரும்பவும் நிருபங்களை எழுதினதை பார்க்கிறோம். எனவே அவர் வந்து ஆண்டவர் இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போல வேதாகமத்துல மற்ற யாருக்கும் இப்படிப்பட்ட சத்தியம் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. மற்ற தேவ மனுஷர்களுக்கு ஆங்காங்கே கொஞ்சம் வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது, ஆனா முழுமையான விளக்கம் நம்முடைய வேதத்தில் தான் இருக்கிறது. 1000 ஆயிரமான லட்சக்கணக்கான புத்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள் இந்த உலகத்தில் எழுதப்பட்டாலும் வாசிக்கப்பட்டாலும் கடைபிடித்தாலும் இந்த வேதத்தில் தான் முழுமையான உலகத்தின் துவக்கமும் உலகத்தின் முடிவும் இடையில் நடக்கிற விஷயங்களும் இது யாரும் சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த வேதத்தில் தான் இருக்கிறது. அதுதான் பஸ்டர், உலகத்துல எந்த புத்தகம் அதிகமாய் விற்பனை ஆயிருக்கிறது என்பதை கினிஸ் புக்ல நம்ம பார்க்கும் போதும் இதுவரை கூட 2022 இருக்கிறோம், இந்த வருஷம் வரை கூட வேதாகமம் தான் அதிகமான ஜனங்களுக்கு விற்பனையாக்கப்பட்டிருக்கிறது என்பது கினிஸ் ரெக்கார்ட் புக்கிலேயே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் பதிவு செய்யப்பட்டது? இது உண்மையுள்ள தேவனுடைய காரியம், சத்தியத்துக்குள் நடத்துகிறது, பரிசுத்தம் நிறைந்த ஒன்று. ஆமென். இதற்குள்ள சம்பவங்கள் இருக்கிறது, வீழ்ச்சியும் எழுந்திருக்கலாம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் இது முழுக்க முழுக்க பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒன்று. பரிசுத்த தேவன் சொன்ன வார்த்தை, பரிசுத்த தேவனை பற்றி விளக்கப்பட்ட வார்த்தை, தேவனுடைய பூர்ணமான திட்டம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான், இதை விட வேற எந்த இடத்திலும் ஆராய்ந்து அலசி பார்த்தால் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய முழு காரியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இந்த சத்தியத்தை நாம சொல்லும் போது சாத்தான் தடை பண்ணுகிறார்.
சாத்தான் தடை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் இது யோவான் கண்டது 2000 வருஷத்துக்கு முன்னே இருக்கலாம், இன்றைக்கும் அவருடைய வெளியே அது வந்து நிறைவேறவில்லை. ஆனால் இன்றைக்கு இதை சொல்லி ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது, சாத்தானுடைய பிடியில் விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொருவரும் எச்சரிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் உணர்வடைய வேண்டும், ஒவ்வொருவரும் தெளிவடைய வேண்டும், தவறான வழியை விட்டு வர வேண்டும். இந்த சத்தியத்துக்குள் இது வர்றவங்களுக்கு தான் இது முழுமையான காரியம் தெரியும். அதனால தான் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் இதை தியானிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம். ரைட்டு. இப்ப இந்த முதல் வசனத்துல முத்திரையை உடைக்க கண்டேன் அப்படின்னு யோவான் பார்க்கிறார். யாரு உடைச்சது அப்படின்னு பார்க்கும் போது ஆட்டுக்குட்டியானவர். சரி, இந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்த 5வது அதிகாரத்தில் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். போன இதற்கு முன்பு உள்ள காரியங்களில் ஆட்டுக்குட்டியானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆட்டுக்குட்டியாவரு இல்ல, ஆட்டுக்குட்டியானவர் அது, ஆட்டுக்குட்டியானவர் அவரை பத்தி தான் சொல்லியிருக்க நிறைய வசன ஆதாரங்கள். அவர் என்ன செய்தாரோ, முத்திரைகளில் ஒன்றை உடைத்ததாக யோவான் பார்க்கிறார். அப்ப இதற்கு முன்ன இந்த முத்திரை நிறைந்த இந்த புத்தகம் யாருடைய கையில் இருந்தது? பிதாவின். பிதாவாகிய இந்த சுவிசேஷத்தை சொல்ல நாம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குழப்பமும் இல்லை. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்ற மூன்று தன்மையில் இந்த வேதத்தில் ஒரு இடத்தில் உள்ள பல விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன், மூன்று தெய்வங்கள் இல்லை, மூன்று தெய்வங்கள் இல்லை, மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று. இதை பிதா என்று உச்சரிக்கிறோம், அப்பான்னு சொல்லுகிறோம், இயேசு என்று உச்சரிக்கிறோம், குமாரன் என்று சொல்லுகிறோம், அவருக்கு இன்னொரு பெயர் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர், ஒரே தெய்வம்தான் இந்த முழு வேதத்திலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருந்து அந்த புத்தகத்தை வாங்கினார். அதை ஏன்னா அந்த யோவான் பார்க்கும்போது வெளிப்படுத்தப்பட்ட போது என்னது, முத்திரையை உடைக்க பாஸ்டர் சொன்னாங்க அழுதுகிட்டு இருக்கும் போது. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுங்கிற பெயர் இந்த இடத்துல இல்லாவிட்டாலும் அவருக்கு ஒரு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அப்ப இந்த விஷயத்தை யோவான் பார்க்கிறார். இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு அழைப்பு வருகிறது, அழைப்பு வருகிறது. இந்த டிவி மூலமா உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம், இதை கவனியுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல அன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்ததான யோவானுக்கு இது வந்து அந்த வெளிப்பாடு கிடைப்பதற்கு ஒரு அழைப்பு. ஏன்னா இப்ப வேற யாரும் இந்த காரியத்தை பார்க்கவும் முடியாது, கற்றுக்கொள்ளவும் முடியாது, போயிட்டு யாருக்கும் சொல்ல முடியாது. இது சொல்வதற்கு தகுதி யாருக்கு இந்த இடத்துல இருக்குன்னா யோவானுக்கு தான். ஏன் யோவானுக்கு? யோவான் கூடவே இருந்தவர், இயேசு உயிரோட இருக்கும் போது அவர் கூடவே இருந்தவர். அதோடு கூட நீங்க ஏற்கனவே சொன்ன எபிசோட்ல நம்ம என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த நாட்களில் அவர் தான் உயிரோடு கூட இருந்தார். ஆமா, மீதி பேர் எல்லாம் மரணத்தை சந்தித்து அந்த நாட்கள் அவர் இளைஞனா இருந்தார். அப்போ அவருக்கு இல்ல, அதே நேரத்தில் அவருடைய அன்பு அவர் எதற்கும் ஆயத்தமா இருந்தார். ரைட்டுங்க. இப்ப இந்த அழைப்பு கொடுத்தது யார்? 4 ஜீவன்களில் ஒருவன், 4 ஜீவன்களில். ஆனா அது யாரு, எந்த ஜீவன்? ஜீவன் பெயர் கிடையாது. அந்த 4 ஜீவன்கள் என்று இதற்கு முந்தின 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் படித்து வந்தோமே, அந்த 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்கள் சில வேத பண்டிதர் சொல்கிறாருங்க, அவங்க கேராபீன்களும் சேராபீன்களுமா இருக்கக்கூடும். ஆதி ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல ஏற்கனவே நம்ம இந்த ஜீவன்களை அவர்களை தான் நாம் குறித்து சொல்லி இருக்கிறோம். அவரை கேருபீன் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எசேக்கியேல் 1வது அதிகாரத்திலும் 10வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், கேருபீன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வாறு சட்டைகள் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த ஜீவன்களுக்கு தனியா பெயர் இல்லை. 4 பேருக்கு இவன் கேப்ரியல், இவன் மைக்கேல், இவர் லூசிபர் அப்படின்னு ஜீவன்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவன் அழைப்பு கொடுக்கிறான், ஒருவனுக்கு ஒருவன் அழைப்பு கொடுக்கிறான். என்ன அழைப்பு? நீ வந்து பார், நீ வந்து பார் என்று. அப்ப ஒரு சத்தத்தை கேட்கிறார். அந்த சத்தத்தை யோவான் கேட்டார். அவர் பார்த்தபோதுதான் ஒரு வெள்ளை குதிரை அவருக்கு, இப்ப இதை சொல்றதுக்கு முன்ன மற்றெல்லாம் படி சொல்லுவாங்க,
இந்த ஆறாம் அதிகாரம் எதற்கு காரணமா இருக்குன்னு சொன்னா, முத்திரை உடைக்கப்படுதல். முத்திரை என்பது நியாய தீர்ப்புக்கு அடையாளம். அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படுதல் ஒன்று. ரெண்டாவது, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இந்த பூமியிலே தொடங்குவதற்கு ஆறாம் அதிகாரம் 19 அதிகாரம் வரைக்கும் அந்த தொடர்ச்சி தான் காணப்படுகிறது. இந்த 6-19 வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஒரு 7 வருடத்துக்குட்பட்ட சம்பவங்களை தான் முத்திரையாகவும் எக்காலமாகவும் ஒருவும் அது அங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களை சுட்டி காட்டுது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அப்படியெல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 வருட காலங்களை குறித்து தான் இந்த காரியங்கள் இருக்கு. அது துவக்கம் 6 அதிகாரம். அது 3.5 வருஷம் உபத்திரவம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவம். உலகத்துல தோன்றினது முதல் இதுவரைக்கும் இல்லைன்னு இயேசு சொன்னாரே, அதை போன்ற உபத்திரவங்கள். இந்த உபத்திரவம் இந்த 6 அதிகாரம் தொடங்கும் போது, இந்த உபத்திரவ காலம் தொடங்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார், முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முதல் முத்திரை உடைக்கப்படும் போது தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் அதுக்கு முன்னே இந்த வருகையெல்லாம் வருவதற்கு முன்ன மறித்தால் பரதேசியில் வைக்கப்படுவீர்கள். தேவனுக்குள் வாழ்ந்தால், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால், வசனத்தின்படி நடந்தால்தான் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு பிரவேசிக்க முடியும். ஒரு கூட்ட ஜனம் நம்மை என்ன ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போயிட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை தான் அதை குறிக்கும். ஆண்டவர் என்னையும் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். நான் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தால்தான் நான் அந்த இடத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி தான் நீங்களும் பிரவேசிக்க முடியும். அப்படியானால் இந்த முதல் முத்திரை உடைக்கும் போது நாம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்க மாட்டோம் என்ற உறுதி உங்களுக்குள் இருக்க வேண்டுமானால் இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சொல்லுங்க பாஸ்டர். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இப்பொழுது இல்லை. இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இல்லை. நாம் படிக்கிற இந்த அதிகாரத்தில் ஆட்சியை குறித்து அவன் ஆட்சி செய்கிற அந்த துவக்கத்தில் தான் இந்த முத்திரை உடைக்கப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இது நாம் ஜனங்கள் புரியும்படி நாம் விளக்கி கூறுகிறோம். இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இல்லை. இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி உலகத்தில் நடக்கும் என்று சொன்னால், இந்த முத்திரை உடைக்கப்பட்ட காரியம் இது வந்து நிறைவேறிடுச்சுன்னு சொன்னால் நான் இங்கிருந்து பேச முடியாது. இந்த காரியங்களை வியாக்கியானம் பண்ணுகிற நிலை நமக்கு இருக்காது. ஏன்? நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், இயேசுவே ஆண்டவர், பரலோகம் இருக்கிறதுன்னு சொல்லி வைராக்கியமாய் சொல்லுகிறவர்கள் கண்டிப்பா இங்க நாம இருக்க மாட்டோம். அப்ப நாம இங்க இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் இயேசுவானவர் வரவில்லை. இயேசு வரவில்லை. அவர் வந்து பரிசுத்தவான்களை அழைத்து கொண்ட பின்பு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் சொல்லுவார். அதற்கு சில ஆதாரம் வேதத்துல இருக்குங்க ஐயா. ஆண்டவர் பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வருவதற்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக் கொள்கிறார் என்பதற்கு வேதத்தில் அநேக உதாரணமாக நோவாவின் காலத்துல பார்க்கும் பொழுது பூமிக்கு ஒரு ஜலத்தினால் ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வருகிறார். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து ஒரு குடும்பத்தை கர்த்தர் தப்பித்துக் கொள்ள முடியா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கிருபை கூட நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. பேழைக்குள் பிரவேசித்தார்கள். உலகம் முழுவதும் எல்லா உயிரினங்கள் அழிக்கப்பட்ட பிறகு நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. அதாவது சும்மா அவங்களை தேர்ந்தெடுக்கல, அவர்கள் நீதிமான உத்தரம் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறதுனால அப்ப நோவாவின் வார்த்தை சத்தியத்துக்கு அவர் குடும்பம் காக்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்கிறோம் சோதோம் குமர பட்டணத்தை தேவன் அக்கினால அழிக்க தேவன், அதற்கு முன்பாக கர்த்தர் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றி வெளியே வருவார். அந்த காப்பாற்றுதல் பாத்தீங்கன்னா அவனுடைய இழுத்து கொண்டு போய் வெளியே விடக்கூடிய அளவுக்கு ஒரு அழிவு நியாய ஒரு தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலத்தான் இந்த பூமிக்கு ஒரு அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து வர அவனுடைய உபத்திர காலங்களை குறித்து, அவன் மூலமாக பூமிக்கு வரப்போகிற ஆபத்துகளை குறித்து வெளிப்படுத்தின புத்தகம் 6 அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் வரைக்கும் தெளிவாக எழுதப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில பூமியில என்னென்ன ஆபத்துகள் வரும். அதாவது இந்த இடத்துல துவங்கி
பத்தொன்பதாம் அதிகாரம் வர ஏழு வருஷத்தில் நடக்க போகிற ஆட்சி இருக்கிறார். ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில சபை அதற்கு முன்பாக ஜான் பீட்டரையா சொன்னது போல சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இன்னும் சபை எடுத்துக்கொள்ளாத இருக்கிறபடினாலே இன்னும் பூமிக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரல வரல தெளிவாக சொல்லப்பட்ட சபை எடுத்துக் கொள்ளப்படுவதோடு கூட சேர்த்து அதாவது ஆறாவது அதிகாரத்தை நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆறாவது அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் வரையிலும் பார்க்கும்போது உலகத்தின் மேல் வரும் உபத்திரவத்தை குறித்து தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதிலே ஆறு முதல் பத்தொன்பதாவது அதிகாரம் வரையிலும் முதலாவது ஏழு முத்திரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஏழு நியாய தீர்ப்பு. ரெண்டாவதாக ஏழு எக்காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு நியாய தீர்ப்பு. மூன்றாவதாக ஏழு கலசத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரத்தையும் மத்தேயு 24 அதிகாரம் மார்க்கு 13 அதிகாரமும் லூக்கா 17 அதிகாரத்திலிருந்து 21 வசனம் வரையில் முதல் 21 வசனம் வரையிலும் பார்க்கும்போது இந்த ஆறாவது அதிகாரத்திற்கு ஒப்புமையாய் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த ஆறாவது அதிகாரம் வந்து உபத்திரவத்தின் ஆரம்பம். என்ன உபத்திரம் அப்படின்னு சொன்னா ஏழு வருட உபத்திரவத்தின் ஆரம்பம், அதுதான் அந்தி கிறிஸ்து உள்ளே வருகிறார். அதிலே முதல் 3.5 உபத்திரவம், சாதாரணமான உபத்திரம். அடுத்த 3.5 மகா உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் முதல் பகுதி தான் முதல் இந்த முத்திரை உடைக்கப்படுவது. சரி, அப்போ உடைக்கப்படும் போது அங்கே குறிப்பாக இஸ்ரவேலர் அந்த யூதர்களுக்கு போய் மேசியா வரப்போகிறார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கார்கள் அல்லவா. அப்படி இருக்கும்போது இவர் தன்னை மேசியா என்று காண்பிக்க முடியாய் இந்த அந்தி கிறிஸ்துவானவன் தன்னை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த இதை பார்க்கிற நேர்கள் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலர்கள் இன்னும் மேசியா வரவில்லை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும். அதாவது இன்றைக்கு 2022 ஆண்டுல நம்ம இருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் மேசியா இன்னும் வரல அப்படின்றத அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆனால் அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் ஜெயம் பெற்று பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் மீண்டமாய் ரெண்டாவது முறை வரப்போகிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அந்த காலத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது இவர் வெள்ளை குதிரை, இவன் வெள்ளை குதிரை மேல் ஏறி போகிற நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கதான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் கையில் வந்து அதாவது வில் கொடுக்கப்பட்டிருக்குது, வில் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் அம்பு இல்லை. ஒரு மனிதன் யுத்தத்திற்கு புறப்படணும் அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டும் இருக்கணும். சரி, வில்லும் இருக்கணும், அம்பும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். சரி, வெறும் வில்ல மட்டும் எடுத்துட்டு போனால் ஜெயம் பெற முடியாது. அது மட்டுமல்லாதபடிக்கு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ யுத்தத்திற்கு போகிறவன் ஒரு வில்ல எடுத்துட்டு போறவன் கிரீடம் போட்டு போன அவசியம் இல்ல. இல்ல, இந்த வசனத்தின் படி பார்த்தா தலை சீரா இருக்கணும், யுத்தத்திற்கு போகும்போது தலை சீரா இருக்கணும். ஆனா இவங்கிட்ட தலை சீரா இல்லை, கிரீடம் இருக்கிறது. அப்போ கிரீடம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஜெயம் பெற்றவளுக்கு மட்டும்தான் கிரீடம். ஆனா யுத்தத்திற்கு போறவன் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கிரீடத்தை போட மாட்டாங்க. ஆகவே இந்த முதல் இந்த முத்திரை உடைக்கப்படுகிறது என்று சொன்னால் உடைக்கப்படும் போது அங்கே வெளிப்படுகிறதான வெள்ளை குதிரையும் அதன் மேல் இருக்கிற ஒருவன் என்று சொல்லப்பட்டுகிற அவன் அதாவது அந்தி கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறான். அவன் அந்தி கிறிஸ்து தான். அதே நேரத்துல அந்த அந்தி கிறிஸ்து யாருக்கு வெளிப்படுகிறான் என்று சொன்னால் கைவிடப்பட்டதான இந்த பூமியில் இருக்கதான ஜனங்களுக்கும், குறிப்பாக இஸ்ரவேலர்கள். மேசியா வரப்போகிறார், மெசியா வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறபடினால் அவர்களை நான் தான் மெசியா என்று சொல்லி ஏமாற்றவும் அவர்கள் நம்புவார்கள். அவர்கள் நம்பவும் இவன் இப்போது என்ன செய்யறான் கேட்டா வெள்ளை குதிரை மேல் வருகிறான் ஆனா அதுல ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம், வில் இல்ல, ரெண்டாவது கிரீடத்தை போட்டு தலை சீரா இல்ல, தலை சீரா இல்ல. யுத்தத்திற்கு போகிறவன் அங்க வசனம் தெளிவா சொல்லி இருக்கு, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாக புறப்பட்டான். அப்போ அவன் ஜெயிக்கல இன்னும். அதற்கு ஆதாரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 5 வெளிப்படுத்தல் 5 வசனத்தை பார்க்கும்போது ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு வசனம் இருக்கு. அப்போ இயேசு ஜெயம் கொண்டவர். ஆனா இப்ப இங்க இவனை பற்றி சொல்லப்படும் பொழுது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்.
பின்ன அவர் என்ன பண்ணல, ஜெயம் பெறல. அதாவது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவனுடைய காலங்களுடைய முடிவெல்லாம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். அவன் தோக்கறவனாதான் முடியணும், அவனுக்கு ஜெயம் கண்டிப்பா வராது. ஆனாலும் களத்துல இறங்கி இன்னும் போராடிட்டே இருக்கிறான், இன்னும் போராடிட்டே இருக்கிறான். அதே நேரத்துல தன்னை கிறிஸ்துவாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனாலும் இதுல ஏமாற போகிறது யாருன்னு கேட்டா அவன் தான் அவனை நம்புகிற அவன் கூட்டாளிகள் தான், அவனை நம்புகிற ஜனங்கள் தான் ஏமாந்து போகிறாங்க. அப்ப இந்த 6 முதல் வசனத்துல இந்த முத்திரை உடைக்கப்படும் போது வருகிற காரியத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லுங்க. நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். இதை குறித்து அன்பான பிஷப் ஐயா அவர்கள் தெளிவாக காரியத்தை நமக்கு சொன்னாங்க. வில்லை பிடித்திருந்தவன் அவன்கிட்ட என்ன இல்ல, அம்பு இல்ல. அடுத்ததாக அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஒரு யுத்த வீரனுக்கு வந்து கிரீடம் தேவையில்லை, அவனுக்கு தலை சீராதான் தேவை. ஆனா இங்கு கிரீடம் என் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து தானியேல் புத்தகத்தை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் 10 விரல் என்பது 10 சாம்ராஜ்யத்தை 10 ராஜாக்களை குறிக்கும். 10 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்பார்களாம். அதற்கு உலகமாக சாம்ராஜ்யம் என்று பெயர் வைப்பாங்க. அந்த 10 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்தும் ஒருவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அதுக்கு யாருக்குன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துக்கு கொடுப்பாங்க. ஏன்னா உலகத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சமாதானம் இல்லாமல் இருக்கும். என்ன செய்வது திகைத்து கொண்டு இருக்கிற நேரத்துல சமாதானம் இல்லாத போறதுக்கு காரணம் பரிசுத்தாவியானவரே இல்ல. அப்போ உலகத்தை தேற்றும்படியாக பொய்யான ஒரு சமாதானத்தை சொல்லி அவன் வெளிப்படுவான். அந்த சமாதானத்துக்கு தான் வெள்ள குறிக்கப்படும். அதான் சமாதானம் சொல்லி தன்னை வெளிப்படுத்துவான். ஆனா எல்லாரும் இவர் தான் ஒரு மேசியா அப்படின்னு தன்னை நம்ப வைத்து பொய்யான கருத்தை சொல்லி அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அந்த அவன் என்று அங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடு. அவன் கிறிஸ்து இயேசுவை எந்த இடத்திலுமே அவன் என்று சொல்லப்படவில்லை, அவர் என்று தான் சொல்லி இருக்கிறாங்க. அவர் ஜெயிக்கிறவராக, இவன் ஜெயிப்பனவனாக அவர் அவன் என்று சொன்னா நமக்கு நல்லா தெரியும் எந்த அர்த்தத்துல அது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அந்தி கிறிஸ்துக்கு 10 ராஜாக்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அந்த அதிகாரம் எதுக்குன்னு சொன்னா, இவனுக்கு தான் எல்லாம் இவன் செய்கிற பொய்யான அற்புதங்கள் அடையாளத்தினால எல்லாரும் நம்ப வைப்பான். அப்போ இவன் ஜெயிச்சிடுவான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாக புறப்படுறான். ஜெயிக்கிறவனா ஜெயிப்பவனா புறப்படுகிறான். ஒரு நாள் அவன் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் மோதுகிறது யார் இருக்குன்னா, உலக ரட்சகராய் இருக்கிற இயேசுவிடத்து. அவரோடு யுத்தம் செய்து ஜெயம் பெற உலகத்தில் யாருமே முடியாது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அந்தி கிறிஸ்துவை தான் குறிக்கிறதை தவிர, வெள்ளை குதிரையின் மேல் வருகிறவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிற சத்தியம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். கண்டிப்பா இந்த கடைசி நாட்களில் பூமிக்கு வரப்போகிறதான 7 உபத்திரத்துக்கு உட்பட்ட காரியம், அந்த உபத்திரம் தொடங்குகிறதுனா முதலாம் முத்திரை உடைக்கும் பொழுது இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவினால் வரப்போகிற ஆபத்துக்கள் தொடங்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதை குறித்துதான் மில்கை அழகா ஒரு சத்தியத்தை சொன்னார். 3:10 பார்க்கும் பொழுது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், எதனால என் பொறுமையை குறித்த சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்படின்னால் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மில்கி பாஸ்டர், இந்த வசனத்தினை நாம் பார்க்கும் பொழுது வெள்ளை குதிரை மேல் அவன் ஏறி இருந்தான். வெள்ளை குதிரை என்பது அது பரிசுத்தத்தை குறிக்கும், சமாதானத்தை குறிக்கும். ஆனால் வருகிறவன் போலியான பரிசுத்தையும் போலியான சமாதானத்தை கொடுக்கிறவனை போல் அவன் காணப்படுவான். அது மாத்திரமல்ல, அதன் மேல் ஏறிந்தவன் வில்லை பிடித்திருந்தான் என்று நாம் பார்த்தா அதை இப்பொழுது நாம் தியானிக்க கேட்டோம். அதாவது நல்லவன் போல் அவன் நடித்து ஜனங்களை பொல்லாங்காய் நடத்துகிறவனாக காணப்பட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கிரீடம் கொடுக்கப்படும் என்று சொன்னால், உலகத்திலே ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிருக்கிறான் என்று சொன்னால் அதிகாரம் என்கிற அந்த கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பார்கள். இங்கே பார்க்கும் பொழுது உண்மையாகவே அந்தி கிறிஸ்துக்கு தேவன் அதிகாரம் கொடுப்பாரா, தேவன் அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து பாரான்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது
தேவன் நிச்சயமாகவே அதிகாரத்தை கொடுக்கிறார். அவன் பிசாசானவனுக்கு அதிகாரத்தை சில ஆதாரங்கள் இருக்கிறது. சங்கீதம் 103 சங்கீதம் 19 வசனம், சகலமும் தேவனால ஆளப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ சகல அதிகாரமும் படைத்தவர் ஆண்டவர் தான். இதுக்கு மேல் அதிகாரத்துல சகலமும் வல்லமையும் கனமும் மகிமையும் உமக்குரியதே என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அதிகாரத்தை அவனுக்கு சில அதிகாரங்களை அனுமதியை பர்மிஷனை கொடுக்கிறார். இரண்டாவதாக, சகல அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று ரோமர் 13:1 வசனம் சொல்லுகிறது. சரி, அடுத்தபடியாக மத்திய 28:18 வசனத்துல ஆண்டவர் சொன்னார், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீச்சராக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவன் அதிகாரத்தை உடையவர் என்று இந்த வேதத்துல பார்க்கிறோம். யோபுக்கு சோதிக்கும்படியாக பிசாசு போய் யாருகிட்ட பர்மிஷன் கேட்டான், இது யோபு 1:12 2:6 பார்க்கிறோம். அப்போ அதிகாரம் உடையவரிடத்துல தான் இவன் அதிகாரத்தை பெற முடியும். அப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி தான் கூடுமான வரை யூதர்களை, பிராக்கெட்ல வந்து விசுவாசிக்கிறவர்களை, சொந்தமானதுல வந்தார் சொந்தமானவர்களும் நம்ம எல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள், மாம்சத்தின்படி நாம் யூதர்கள் அல்ல, ஆவிக்குரிய யூதர்கள். அப்ப பாருங்க, பிசாசானவன் இந்த அந்தி கிறிஸ்துவானவன் சபையை அந்த அதிகாரத்தை பெற்று அவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களாக காணப்படுவான். அப்ப இங்க நம்ம பார்க்கும்பொழுது கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, குதிரையின் மேல் ஏறிந்தவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதாகும். அப்போ அந்தி கிறிஸ்து செயல்படுவதற்கு சில காரியங்களில் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனா தமது பிள்ளைகளை காப்பாற்றும்படி தேவன் வந்து வல்லமையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு அதிகாரத்துல நம்ம மத்தேயு 10:28 நம்ம வாசிச்சோம் சொன்னா, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு நம்ம பயப்படக்கூடாதா? இந்த அந்திகிறிஸ்துக்கு பயப்படக்கூடாது. ஆத்மாவை ஒன்னும் செய்ய முடியாது, சரீரத்தை பயமுறுத்துவான். ஆத்மாவை அழிக்க வல்லவர் தேவன் ஒருவர் தான், அவருக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். அப்ப பாருங்க, இந்த கடைசி பகுதியில் வசனம் சொல்றது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அப்போ அவனுடைய எதிராளிகள் மேல அவன் சிலரை வந்து ஜெயம் கொள்ளுவான், சிலரை என்ன பண்ணுவானா வஞ்சிப்பானா, சிலருடைய அதிகாரத்தின் மேன்மையினாலே சில பேர் வந்து அவன் ஓவர்டேக் பண்ணுவான், தன்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தினாலே எல்லாரையும் அவன் ஆளுகைக்குள்ள கொண்டு வருவான். ஆனா உண்மையா அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு தேவனுக்காக உத்தமமா இருக்கிறவர்கள் மேல அவன் அதிகாரம் கொள்ளவே முடியாது என்று இங்க வேதத்துல நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகினாலதான் வருகிறதான இந்த சோதனைக்கு, வருகிறதான இந்த முதல் முத்திரை ஒடுக்கப்பட்ட பொழுது அங்க என்ன காணப்படுகிறது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாக அவன் காணப்பட்டான். அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்கள் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருப்போம் என்றால், இந்த உபத்திரவ காலத்துல 3 நடக்க போகிற இந்த சம்பவங்கள், டோட்டல் 7 உபத்திரவ காலம், இதுல முதல் 3 உபத்திரவ காலம், இந்த 3 உபத்திரவ காலத்துல தன்னை கிறிஸ்துவாக அவன் தன்னை காண்பிப்பான், சமாதான கர்த்தராகவும் அவன் சமாதானம் பண்ணுகிறவனாகவும் தன்னை காண்பிப்பான். அடுத்த 3 நம்புவாங்க அந்த ஜனங்க நம்ப வைப்பான். அதுக்கு பிறகுதான் அவன் சுயரூபத்தை வெளிக்கொண்டு வருவான். அதுக்கு பிற்பாடு தான் தான் யார் என்பதை தன்னுடைய வேறு முகத்தை அவன் காட்டுவான். காண்பிக்கும் போது இவர்கள் எதிர்ப்பார்கள். ஆமா, அப்போது நிறைய பேர் அழைக்கப்படுவாங்க, ரத்த சாட்சியா நிறைய அந்த இடத்துல தான், யூதர்கள் தான் குறிப்பா. ஆமா, அந்த நேரத்துல அந்த 2 அங்க ஆலயத்தின் தொடர்பு, ஆராதனை தொடர்பு, குறிப்பா இன்றைக்கும் முகமதியர்களோ அல்லது யூதர்களோ பந்தி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, அது வந்து ஆலயத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. ஆராதனை முறையே வித்தியாசம், இப்போ நம்ம ஊர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ஒவ்வொன்றும். ஆனால் அன்றைக்கு அந்த ஆலய ஆலயமே கட்டுறதுக்கு தொடங்கத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமாம், பொருட்கள் எல்லாம் சேகரிக்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ ரெடியாக இருக்கிறதுனால இப்போ அந்த நாட்கள் நெருங்கிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அவங்க போன பிறகு அடுத்த அந்த 3 லாஸ்ட்ல ஆராதனை முறையெல்லாம் மாற்றின பிறகு யூதர்கள் புரிஞ்சுக்குவாங்க, அப்பதான் என் மேசியாவை எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த சாட்சியா அவனை நாம பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த சாட்சியா மறிக்க ஒப்பு கொடுப்பாங்க. அது அந்த வித்தியாசம் அங்கே தெரிஞ்சிடும். அப்ப ஏன் இந்த இப்போ இந்த அந்த முத்திரை உடைக்கப்படுற காரியத்தை குறித்து இப்பயும் நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சபை தான் எடுத்துக்கொள்ளப்படுமே அப்படின்னு இருந்தாலும், நாம தான் இன்னும் இங்க இருக்கிறோமே, நாம இங்க இருக்கிறோமே,
வசனத்தை நாம் இன்னும் அறியவில்லையே. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விழிப்பில்லாம நாம் இருக்கிறோமே. இந்த செய்தியின் மூலம் அந்த நாட்கள் எப்படி நடக்க போகிறது, அதற்கு முன்னாடி நாம கரெக்டா வாழ்ந்தாதான் நாம போய் சேர முடியும், எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாம ஆயத்தமாய் இருக்க வேதத்தில் உள்ள வார்த்தைகளை முன்னோடியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது நாம ஆயத்தப்பட வேண்டும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி நாம் ஒரு வருகை, அதாவது ஒன்று இருக்க போகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சேரக்கூடியவர்களாய், கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நம்பி நாம் நம்ம விசுவாசத்துக்குள்ளாய் நடந்து தேவனை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் முன்னேறி கடந்து போக வேண்டும், உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற முயற்சிகள் எல்லாம் எடுத்து நாம் வாழ பிரயாசப்படுகிறோம். காரணம் என்னன்னா, இனி சம்பவிக்க போகிற காரியங்கள், இனி நமக்கு ஏற்பட போகிற காரியங்கள். அப்படித்தான் ஒவ்வொன்றும் இந்த இடத்தில் முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் வரும் காரியத்தை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பார். அப்படிதான் இப்போது உங்களுக்கு முன்கூட்டியே எங்களுக்கும் உங்களுக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அறிவிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளவும். இதுல இன்னும் ஏராளமான காரியங்கள் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த எபிசோடு முதல் கொண்டு நாம் பார்க்க போகிறோம். இப்போது இந்த எபிசோடின் இறுதியில நம்ம தலைவர் ஜான் பீட்டரை அவர்கள் ஜெபிப்பார்கள். அவங்களோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், அற்புதமான சமயத்திற்காக நன்றி சொல்லுகிறான். உம்முடைய வார்த்தையை படிக்கும் போது, தியானிக்கும் போது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் வேதத்தை படித்து தியானித்து நாங்கள் பிறருக்கு அறிவிக்கும் போது உம்முடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆவியானவர் கிரியை செய்கிறி, எங்களுக்குள்ளே தெளிவு கிடைக்கிறது, நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அநேக மக்கள் இதை அறிந்து ஒருவரும் இந்த பாக்கியத்தை இழந்து விடாதபடிக்கு பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் இருதயத்தில் விடுதலை பெற்று வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டு அந்த அந்திகிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே போகாதபடிக்கு சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த நிலையில் ஆயத்தமாகி பரலோக தேவனிடத்திலே வருவதற்கு ஆண்டவர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தொடும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகும்படி சித்தம் இல்ல. ரத்தம் சிந்தினது அத்தனை பேரும் மீட்கப்பட அந்த கிரியைகளை செய்யும், கிரியைகளை செய்யும். நாங்கள் ஆத்தும பாரத்தோடு இதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பலனை காண எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து இந்த முத்திரைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. 6 அதிகாரத்தை துவங்கியிருக்கிறோம். தொடர்ந்து இதுக்குள்ளாக நாம் பிரவேசித்து ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுத்து படிப்படியாக நாம் முன்னேறி கடந்து போக போகிறோம். ஆகையால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இயேசுடைய வருகை தாமதிக்குமானால் தொடர்ந்து எபிசோடுகள் வழங்கி கொண்டிருப்போம். ஆனால் அவர் வருகை இருக்குமானால் மத்திய ஆகாயத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாங்கள் எல்லோரும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.